ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வா உயிர் நியூஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஐயோ சிவா வேற என்ன சொல்ல போறோன்னு தெரியலையே நம்ம வேற லேட்டா வேற வந்துட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல மூஞ்சு வேற ஏதாவது வாடின மாதிரி இருக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல டே சிவா சிவா என்னாச்சு என்ன நம்ம கூப்பிடறோம் எதுவுமே அசையாம அவன் பாட்டுக்கு அப்படியே இருக்கான் என்னாச்சுன்னு தெரியலையே சிவா டே ஹனு இது அணுவா டேய் நான் பிரபுடா ஆ வாடா என்ன அந்த பொண்ணை பார்க்க நீ போய் பார்த்துட்டு வந்துட்டியா ஆ அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்ன உன் மூஞ்சில் சந்தோஷமே இல்லை ரொம்ப டல்லா இருக்கேன் என்னாச்சு அதே கம்பெனியில் பிரச்சனையா இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்புறம் என்ன ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் என்ன அணுன்னு சொல்ற இல்லைடா ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன் வேற ஒன்றும் இல்லை சரி நீ போயிட்டு வந்தியா அந்த விஷயம் சொல்லலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா டேய் அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நீ என் ஃப்ரெண்டு சரியா சும்மா போய் சொல்லாத உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஏதோ மனசுக்குள்ள தான் நீ பேசுற என்னன்னு சொல்லு முதல்ல இல்லடா அது வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல அணுதான் என்னடா சொல்ற அனுவா இந்த ஏன் என் கிட்ட முன்னே சொல்ல இல்லடா நானே வந்துட்டு சரி அணு கிட்ட முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன் நடக்காதுடா இனிமே என் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது ஏன் என்னாச்சு ஏன் அணுகிட்ட போய் சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லிட்டியா என்ன இல்லை வேணான்னு சொல்லிட்டாங்களா அவங்க இல்லடா நான் அணுகிட்ட போய் சொல்லலாம் இல்லை அணுவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கான் நாலா அன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தமும் அவங்க சொந்த தாய்மாமாவேவாம் அவங்க அம்மாவோட தம்பியாம் அவரும் நல்லா பிஸ்னஸ் பண்றாராம் பெங்களூர்ல இருக்காங்களாம் இப்போ இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க கட்டாயமா எல்லாரும் வந்துருங்க உன்னே முத கொண்டா எல்லாத்தையும் தான் போனாங்க கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா நான் முன்னையே ஏதாவது சொல்லியிருந்தா கூட பண்ணியிருக்கலாம் இப்படி கல்யாணத்தப்ப வந்து இந்த டைம் வந்து என்கிட்ட சொல்றியே இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசவும் முடியாது ஏன்னா நாலா மீசுதாரத்த இருக்கும் போது அந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் எல்லாம் நடக்கும் சம்மதம் இல்லாமல் இருந்தா கூட சரின்னு சொல்லலாம் அதுவும் சம்மதத்தோட தான் இருக்கு இப்ப என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்டா அப்படி பண்ண என்ன பண்றது என் வாழ்க்கையில எழுத விதி அவ்வளவுதான் நினைச்சுக்க வேண்டியதான் வேற என்ன பண்ண முடியும் அதான் யோசிக்கணும் வந்து சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நான் காலையில இன்னைக்கு ஸ்கூல் போயிருக்கும் போது அவங்க கூட வேலை செய்யற மிஸ் சொன்னாங்க அப்பயே எனக்கு பெரிய ஐடியா விழுந்துச்சு சரி அது உண்மையா பொய்யான்னு தெரியலையே அணுவை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி வரலாம் அப்புறமா போயிட்டு நீ வந்த வாட்டி போய் பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களே வந்தாங்க அவங்களே வந்து அப்படி போனாங்க என்னடா இப்படி என்ன எனக்கு தெரியல இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது நான் வேணா அணுகிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா டேய் சுமாரா நீ வேற தேவலாதான் பண்ணாத அதெல்லாம் எதுவும் வேணாம் சரியா அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் விருப்பம் இல்லாமல் ஒன்றும் அவங்க பண்ண கிடையாது விருப்பத்தோட தான் அவங்க பண்றாங்க நீ கம்முன்னு நமக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால உங்ககிட்ட சொன்னேன் நீ யார்ட்டையும் சொல்ல வேணும் கம்னா அமைதியார் என்னோடய ஒன்னோடய போட்டிருந்த விஷயம் அம்மா எப்போ இருந்தால் உனக்கு அந்த பொண்ணு மேலே லவ் உனக்கு அந்த பொண்ணை பார்த்தாவே பிடிக்காது அது எப்போ இருந்து தான் நம்ம பாப்பாவை கடத்திட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துச்சுல அந்த பொண்ணு அப்போ இருந்து தான் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏண்டா இதெல்லாம் ஒரு லவ் ஆடா இது நீ அப்பயே சொல்லிடக்கூடாது சரி இப்போ என்ன பண்ணலான் இருக்க நீ நான் என்ன பண்ண போகிறேன் அந்த தான் அப்புறம் கூப்பிட்டு இருக்கு நான் சொல்லிட்டு மதியானமாவும் எல்லாரையுமே கூப்பிட்டு இருக்கு வீட்டுல இருக்க எல்லாரையும் என்ன பண்றது பாப்பாவோட ஸ்கூல் டீச்சர் வேற அந்த போயிட்டு வந்துடலாம் என்னடா வந்து நிக்க முடியுமா இல்ல நீ இருக்கியா நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் இல்ல இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்புறம் ஏன் என்னான்னு கேட்பாங்க என்ன சொல்றது அதெல்லாம் சொல்லிக்கலாம் எனக்கு வேலை இருக்கு அப்படி இப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல இருந்தாலும் அந்த பொண்ணு நேரிலே வந்து கூப்பிட்டுருக்கு சரி போவோம் இல்லைடா தான் லவ் பண்ண பொண்ணுக்கு இன்னொருத்தர் கூட நிச்சயதாக தான் வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதான் கேட்குறேன் அதெல்லாம் பரவாயில்லடா தெரிஞ்சுதானே அப்புறம் பேசுகிறேன் தெரியாமையே சொல்கிறேன் பரவாயில்ல ஏதாவது கிஃப்ட்டு வாங்கிட்டு போகணும் என்ன வாங்கிட்டு போகிறது ஏதாவது செயின் அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாமா ஆ அது வாங்கிருப்பண்டா என்ன வாங்குறேன்னு நான் பார்க்கலாம் ஏதாவது கிஃப்ட்டு நான் கிளாம் பண்ணுற போகிற பொண்ணுக்கிட்ட கேட்டு நான் வாங்கிக்கிறேன் நீ வந்து ஏதாவது பார்த்து வாங்கு

சரி பாப்போம் என்ன வாங்குறதுன்னு ஆ சரிடா சரி ஆபீஸ் விஷயம் என்னாச்சு என்னடா ஆபீஸ் விஷயம் இல்ல புதுசா ஒரு ஆர்டர் வாங்கிருக்கோம் ஞாபகம் இருக்கா இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டா அந்த ஒருத்தர் நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அதையும் தெரிஞ்சுக்காம நீ பாடுங்க அமைதியா இருக்கே எதையும் எதையும் யோசிச்சுக்கிட்டு நான் யோசிக்க வேணான்னு சொல்லல கஷ்டமா தான் இருக்கும் என்ன பண்றது வேலையும் கொஞ்சம் பாக்கணும்ல ஒரு ரெண்டு நாளைக்கு என்னை விட்டு நீயே எல்லாத்தையும் பாத்துக்க ரெண்டு நாளைக்கு என்னால எதுவும் பார்க்கலாம் முடியாது நீயே பாத்துக்கோ எல்லா வேலையும் சரிடா நீ ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு போறியா இல்ல இல்ல நான் இங்கேயே இருக்கேன் இப்ப ஏதாவது வேலைதான் பார்ப்போம் சரிடா சரி என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா ஃபஸ்து கல்யாணம் தான் அப்படி ரெண்டாவது நினைச்ச போனே முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு பாத்துட்டு இருக்கலாம் லாஸ்ட் அந்த பொண்ணுக்கு நாளைக்கு நிச்சயம் வருத்தன் வேற என்ன போய் இப்ப பேச முடியும் நம்ம போய் பேசுறேன்னு சொன்னாலும் வேணாம்னு சொல்றோம் சரி யார் தரையில யாருன்னு எழுதிருக்காங்களோ தெரியல பாக்கலாம் சுவாசத்தில் சுவாசத்தில் நீ கலந்தாயினி நீ இன்றி நான் அழக உன்னை பார்த்து தான் பாடுறேன் அப்புறம் என்ன அப்படியே உனக்கு தெரியல அம்மா எனக்கு சிரிப்பா வருது என்ன இது ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க ஓகே தலையில என்ன மளிகை பூலாம் வச்சிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு மல்லிகை போயறதை வைப்பாங்களா சரி சரி சின்ன பிள்ளங்கறத நல்லாவே காட்டிட்டு இருக்க என்ன பண்றது எனக்கு உனக்கு பிடிச்சி போச்சு

நீ ரொம்ப தைரியமான ஆளுதான் நான் தான் பயந்தாங்கலி என்ன பண்றது என்னை எங்க வீட்டுல வளர்த்துட்டாங்க இப்பதானே சொல்லிருக்க இனிமே பண்றான் அந்த மாதிரி